உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மேல அவன் என்ன சாப்பிடாம இருக்கான் பார், யாரு கூப்பிட்டும் அவன் வரல. நீ யாவது போய் கூப்பிட்டு வரானா பாக்கலாம். நான் கூப்பிட்டேன், அவன் வரல. அவனே இப்ப எல்லாத்தையும் வெறுத்து போய் உட்கார்ந்திருக்கான். எதை கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இதோ நான் போய் கூட்டு வரேன். ஆமா வெற்றி, நீ போய் கூட்டிட்டு வா. சரிமா. அம்மா அவன் பேக்கோட வரமா? என்ன கௌதம், நீ சாப்பிட வரலையேன்னு எல்லாரும் இங்க கவலைப்பட்டு இருக்கோம். நீ என்னடா திடீர்னு பேக தூக்கிட்டு வந்து நிக்கிற? என்னாச்சு, எங்கடா போற? என்ன கௌதம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்காவது ட்ரிப் கிளம்பிட்டியா? சொல்லவே இல்ல. ட்ரிப்? இப்ப ட்ரிப் பண்ற பிளான்ல தான் இருக்கேன் நானு. என்ன இப்போ நல்லா தானே இருக்கும்? மாமா மட்டும்தான் இந்த வீட்டில் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. மற்றபடி எல்லாருமே இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கும். இப்போதான் வீடே நிம்மதியாக இருக்கு. ஜெயா, இப்போ நான் ஏதாவது பேசினேனா? எதுக்கு தேவையில்லாமல் என்ன இழுக்கிறா? கொஞ்சம் அவ்வளோ சும்மா இருக்க சொல்லு. எங்கிட்டலாம் அந்த வேலைலாம் வச்சுக்க வேணாம்னு சொல்லு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ எதுக்கு மாமா எங்கிட்ட மூஞ்சி காட்டுறீங்க? ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கௌதம் நீ சொல்லு, எங்க கிளம்பிட்ட? நான் வீட்டை விட்டு போறேன். அப்பா என்னடா சொல்ற? கௌதம் என்னடா அது? கௌதம் நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி, இப்ப நீ எங்க போற? அதுவும் திடீர்னு கிளம்புற? கௌதம் இத பாரு, ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட கூட வராம ஆளுக்கு ஒரு மூளையில மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. நீயும் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அம்மாவை கஷ்டப்படுத்த போறியா? அம்மா உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைச்சதே இல்லம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த வீட்ல அது மட்டும் தான் நடக்கவே மாட்டேங்குது. அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போவேன்னு சொல்லுவியாடா? அக்கா என்னக்கா? விட்ரி சொல்லு கௌதம், என்னை விட்டுட்டு நீயும் போக போறியா? அம்மா நான் முதல்ல எங்க போறேன்னு தெரியுமா? நம்ம ப்ராஜெக்ட் திருச்சியில நடக்குது இல்ல, அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னது திருச்சியா? அப்ப நீ இந்திராவுக்கு உதவி செய்ய கிளம்பல? போடாங். ஏய் கௌதம் அவர் கிடக்குறாரு, விடு. ஆனா திருச்சிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? திருச்சியில இருக்கிறது சின்ன ப்ராஜெக்ட் தானே, அங்க அதை பாத்துக்க ஆள் இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க உன் வர்க்கெல்லாம் அப்படியே இருக்கே, நீ அங்க போறங்கிற என்னடா? இல்லம்மா இங்க கதிரையை எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அவன் அதுக்கு தானே சண்டைக்கே வரான். அவனே பாத்துக்கிட்டான் அவன் பிசினஸ். நான் கிளம்புறேன். இல்லையே, இத நம்ப முடியலையே. நீ கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராஜெக்ட் சீக்கிரமே லான்ச் ஆக போகுது, நீ கதிருக்கு விட்டு கொடுத்துட்டு போறனா? இதுல ஏதோ ஆச்சரியமா இருக்கே. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன் மேல எனக்கு அக்கறை இல்லையா? நான் கேட்க கூடாத கௌதம், பாத்தியாக்கா அவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு. டேய் கௌதம், அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? நீ திருச்சிக்கெல்லாம் போக வேண்டாம், இங்க இருடா. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் கிளம்புறேன். என்னால இப்படியே இங்க இருக்க முடியலம்மா. ஏன் கௌதம், இங்கதான் அம்மா அப்பான்னு உனக்கு மொத்த ஃபேமிலி இங்க இருக்காங்க, ஏன் உன்னால இங்க இருக்க முடியல? சும்மா அவனை ஃப்ரீயா தான் விடுங்களேன். கௌதம் உனக்கு போனா போ, ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துரு. அங்கே இருக்கணும்னு மட்டும் ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? அதெல்லாம் இல்லைன்னு, நான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கௌதம் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏண்டா திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கிற? அம்மா எனக்கு இந்திரா வீட்டில் இல்லாம
யாரா நீ? யாரு? போ போ நில்லு. என்ன விட்டுருங்க மேடம். மேடம் துணி எடு எடு. யாரா நீ சொல்லு. இருங்க மேடம் ஜி, இருங்க. யாரு மேடம் ஜி? நான் 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 பவுன்சரா வந்திருக்கேன். என்ன வெட்டிடாதீங்க. பவுன்சரா? டேய் யார் கிட்டடா கதை விடுற? யாரா நீ? உண்மையா சொல்ற? இல்ல இல்ல, வீட்டுக்கு முன்னாடி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லு இருங்க சொல்லு. இருங்க சொல்றேன். ஐயோ, இந்திரா கண்ணு அடையாளம் தெரிஞ்சிட கூடாது. சொல்லு. செக்யூரிட்டி ஆபீஸ்ல வர்க் பண்ற பாடி கார்டு மேடம். உங்க ப்ரொடெக்ஷனுக்கு என்ன டியூட்டி போட்டிருக்காங்க, அதனால தான் வந்தேன். என்னது பவுன்சரா? டேய் நான் யாருமே அப்படி கேட்கல. எனக்கு உண்மையில தான் சந்தேகமா இருக்கு. பேசுறேன். நீங்க என்ன அனுப்புனத இந்திரா மேடம் கிட்ட சொல்லலையா மேடம்? இருங்க, நீங்களே சொல்லுங்க. என் உயிருக்கே ஆபத்து. நவராத. ஹலோ ஹலோ இந்திரா, என்னடி பயந்துட்டியா? ஏய், நான் எதுக்காகவாவது பயந்துருக்கேனாடி? யாரு இவன்? காமெடி பீஸ் மாதிரி. ஏய் அப்படி எல்லாம் சொல்லாதடி. நல்ல பவுன்சர்னு கம்பெனிலே சொல்லியிருக்காங்க. உன் பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இறக்கி வைங்கள, பயமா இருக்கு. திரும்ப உன் பேர் என்ன? ஐடி கார்டு காட்டு. இருங்க மேம், இருங்க. சீக்கிரம் இருங்க மேடம், இருங்க. இந்திரா அம்மா வரேம்மா. குடி. ஓகே மேடம், அதான் நான் வந்துட்டேன்ல. இதெல்லாம் எதுக்கு கையில? கொடுங்க, இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க, போங்க. அப்பாடா, எப்படியோ சமாளிச்சிட்டேன் கடவுளே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.